தற்போது கத்தி கதறி கண்ணீர் வடிக்கும் இந்த உறவினர்கள் முன்பே மருத்துவர்களின் அறிவுரையை கேட்டிருந்தால் இப்படி ஒரு உயிரிழப்பும் ஏற்பட்டிருக்காது. இந்த பச்சிளம் குழந்தையும் தன் தாயை இழந்திருக்காது என்பதே பலரின் வருத்தமாக உள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் சாவடியூர் பகுதியை சேர்ந்தவர் ஜேசிபி ஆபரேட்டர் ரமேஷ். இவருக்கும் திருப்பத்தூர் மாவட்டம் எலவம்பட்டி பகுதியை சேர்ந்த ஹேமலதா என்ற பெண்ணுக்கும் கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணமானது. இவர்களுக்கு மெய்யழகன் என்ற ஆண் குழந்தை உள்ள நிலையில் இரண்டாவதாக கர்ப்பமானார் ஹேமலதா. இந்த நிலையில் நிறை மாத கர்ப்பிணியான ஹேமலதாவுக்கு காலையில் வயிற்றுவலி ஏற்பட்டு கொரட்டி ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு வந்திருக்கிறார். அங்கு அவரை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் குழந்தை பிறப்பதற்கான அறிகுறிகள் உள்ளது, உடனே அட்மிட் ஆகுமாறு கூறியுள்ளனர். அப்போது தற்போது வலி குறைந்துவிட்டது, மீண்டும் வலி வந்தால் அட்மிட் ஆகிக் கொள்வதாக கூறிவிட்டு பிடிவாதமாக வீட்டிற்கு சென்றிருக்கிறார் ஹேமலதா. இதையடுத்து மாலை நேரத்தில் ஹேமலதா மீண்டும் வயிற்று வலியால் துடிக்க 108 ஆம்புலன்ஸை அழைத்து தகவல் கூறினார் அவரது தாய் ஜெயந்தி. ஆனால் ஆம்புலன்ஸ் வருவதற்குள் வீட்டிலேயே ஹேமலதாவிற்கு பெண் குழந்தை பிறந்தது. இதனைத் தொடர்ந்து அங்கு வந்த ஆம்புலன்ஸ் மருத்துவ உதவியாளர்கள் ஹேமலதாவின் தொப்புள் கொடியை துண்டித்தனர். பின்னர் அருகே உள்ள கொரட்டி மருத்துவமனைக்கு சென்ற ஆம்புலன்ஸ் மருத்துவ உதவியாளர்களிடம் குனிச்சி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில்தான் ஹேமலதாவிற்கு முதல் பிரசவம் நடந்தது, அதனால் அங்கேயே செல்லுங்கள் என உறவினர்கள் வற்புறுத்தியுள்ளனர். இதையடுத்து 12 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள குனிச்சி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பரிசோதனை செய்த மருத்துவர்கள் அதிக இரத்தப்போக்கு ஏற்பட்டுள்ளதாக கூறி ஹேமலதாவை மேல் சிகிச்சைக்காக திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த 108 ஆம்புலன்ஸில் செல்லும் வழியிலேயே ஹேமலதா பரிதாபமாக உயிரிழந்தார். இதையடுத்து ஹேமலதாவின் பெண் குழந்தையை கையில் வைத்தபடி மருத்துவமனையில் உறவினர்கள் கத்தி கதறி கண்ணீர் சிந்தினர். ஆரம்பத்திலேயே கொரட்டி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் ஹேமலதாவை அனுமதித்திருக்கலாம் என கூறும் பலரும் மருத்துவர்கள் கூறும் அறிவுரையை அலட்சியமாக எடுத்துக்கொள்ளக் கூடாது என்பதற்கு இந்த சம்பவமே சாட்சி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.